ஹை கைஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆர்க் என்ன இது, ஸ்டார்டிங்கே லேகு, சொல்லும் போதே லேக் ஆகுது கைஸ், என்ன பிரச்சனைன்னு தெரில. சரி ஓகே, ஆர்க் எபிசோட் 31 தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோலைட் அப்படி தான் அட்டைம் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வுட்டு நிறைய தேவைப்படுது, அதனால் தான் இங்கே முன்னாடி மெஞ்சிட்ருக்கா இல்லை எவனத்தை பிடிக்க போகிறோம். லெவல் 100. இந்த மேப் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், என்னென்ன நிறைய இருக்குது, எது எத்தனை லெவல்னு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா மேக்ஸிமம் லெவல் 300 வரைக்கும் இருக்குது. இது என்ன 40 தேவையில்ல, கொண்டுட்டு போயிடலாம். தான் கேனிங் சொல்ல முடியாது போல். அழகாக துப்பாக்கி எடுத்து போல் மிஸ் ஆகி தப்பிச்சு, இந்த தான் மிஸ் ஆகி செத்துருச்சு. சரிங்க, என்ன மற்றதெல்லாம் என்னென்ன லெவல் இருக்குங்கிறத பார்த்துட்டு வரலாம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனால் போங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். சரி ஓகே, போங்க நம்ம வீடியோ கொள்ளலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தேடிட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அந்த மேப்பே சுற்றிட்டு வந்துட்டேன். இது ஒன்று தான் லெவல் 100 இருக்குது, அதனால் நம்ம இதையே பிடிக்க ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அசன் ரைஃபிள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்குவைட்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த புல்லட் இருக்குது, 100 புல்லட் இருக்குது, பார்க்கலாம் எத்தனை புல்லட்டுக்கு இது தாக்கு பிடிக்குதுன்னு. சரி ஓகே, லெவல் எத்தனை 100 ஒன்று தாங்க இருக்குது. 2400 டோர்பிலிட்டி. ஓகே, ஒன்று அடித்தாச்சு. கமான் கமான் கமான், ஆ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, 2வது அடித்தாச்சு. அழகாக ஏறி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அணில் மாதிரியே இருக்கும், ஆனால் இது அணில் கிடையாது, பிளாட்டிபஸ். ஓ கரெக்டாக அடிக்கணும், ஆ மிஸ் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு யூட்டர்ன் போட்டு போயிடுச்சு. ஆஹா, இங்கே மரத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருச்சு கைஸ், தெரியல. சரி ஓகே, பறந்து போய் தேடி பிடிச்சி அடிப்போம். ஓகே, எங்கே இருக்குது, இங்கே தான் ஓடிட்டுருக்கு. ஆ அட்டாக் பண்ண ஓடுதா, இல்லை நல்லா பயந்து ஓடுது, இல்லை அட்டாக் பண்ண தான் வருது. பிடிச்சிடு, அப்பா தப்பிச்சாச்சு. ஒரு சில டைம் இப்படி தான் கைஸ் பண்ணு, எல்லா அனிமலும் அட்டாக் பண் ஓடுற பயந்து ஓடுற மாதிரி ஓடிட்டு அட்டாக் பண்ண வரும். ஓகே, அவ்வளோதான் கைஸ் மயங்கிருச்சு. இது வேறு ஒரு டெல்பஸோ, ஆ மிஸ் ஆச்சு. அதாவது அதை அடிச்சிச்சுன்னா அதுக்கு எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஓகே, போட்டு தெளி நமசாங்க சார் செத்துருச்சு. ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பியோர். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பழம் தான் கொடுக்க போகிறோம். ஆரஞ்சு பழம் இருக்குது, ஆரஞ்சோ லெமனோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொடுத்து டேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதோட பவர் என்னங்கிறத நான் கொடி சீக்கிரம் காட்டுறேன். டேமை முடிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்தா ஆளக்கானா, நம்ம போட்ட பெட்டு தான் இருக்குது ஆளக்கானா. ஆனால் எந்திரிச்சு அது ஓடிடுச்சா இல்லை உள்ளே போயிடுச்சான்னு பார்த்தா பக்கத்தில் எங்கேயுமே ஆளக்கானா. பாருங்கள், எந்திரிச்சாலும் இங்கே தான் எங்கேயாவது போயிருக்கோம், ஆனால் எங்கேயுமே காணும். டீஸ்பான் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம பக்கத்தில் தான் இருந்தோம். சரி ஓகே, கல்லுக்குள்ளேயே இது போயிருச்சா, எனக்கு கல்லை உடச்சி பார்க்கலாம். 90% கிட்ட ஆயிடுச்சு கேஸ், கடைச்சி 10% எந்திரிச்சு ஓடிடுச்சு. ஓடிடுச்சா நல்ல கிளிச்சில் உள்ளே போயிடுச்சான்னு தெரில, அப்புறம் கல்லுக்குள்ளேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சேவ் போட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஆகிறது என்று தெரியவில்லை. மறுபடியும் எங்கேயோ காணாமல் போச்சு கேஸ், அப்புறம் காணும் எங்கே போச்சுன்னு தெரில. திரும்பவும் போய் நான் நல்ல வேலை சேவ் எடுத்திருந்தேன் கேஸ், ஒரு 30% இல்லை இல்லைன்னா எல்லாம் போயிருக்கோம், மண்டை காஞ்சி போயிருக்கணும். சரி ஓகே, மறுபடியும் அந்த சேவை போட்டு வருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சேவ் போட்டாச்சு. நைட் டைம் அது நான் சேவ் எடுக்கும் போது பாருங்கள், 30%. காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இங்கே ஓடிக்கிச்சு. ஓகே, லாங் ரேஞ்ச் நைஃபுல்
அசம் பேருக்கு கைஸ் அதெல்லாம் தேவையில்லை. சரி, திரும்பவும் காத்திருப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு திரும்பவும் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக எந்திரிக்க போகுது. எந்திரிச்சிருச்சு. லெவல் 149, லெவல் கம்மி தான், இருந்தாலும் நம்மளுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, நார்கோட்டிக்கு மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டே இது ஒரு மிஷன் இருக்குது கைஸ், டேம் கேஸ்ட்ரோ டேட்னு. அது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரோல் எடுத்துகிட்டு வந்தாலாம், அதை எடுத்துகிட்டு வந்தால் டபுளாக கிடைக்கும், ஒரு லெவல் ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை போய் உள்ளே பூந்து எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணுதா ஸ்டாப் கொடுத்துடலாம். சரி ஓகே, போய் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே தான் 300 மீட்டரில் தான் இருக்குது, ரொம்ப பக்கம்தான். சுற்றி சுற்றி போனோம்னா சீக்கிரம் போயிடலாம். ஓகே, இன்னொரு 200 மீட்டர், 100 மீட்ரு. ஓகே, இங்கே தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்குது, ஓகே தான் இங்கே இருக்குது கைஸ். இந்த இடிஞ்சு போன பில்டிங்கில் தான் எங்கேயாவது இருப்பாங்க. முன்னாடியே ஜஸ்ட் மிஸ்ஸு நான் 10 டான் போட்டு எடுத்துருப்பேன். சரி ஓகே, இது என்னது? பெகமோஸ்டெக்ஸ் டோசைல். இதனால் நான் அவ்வளோ பார்க்கவே மாட்டேன். ரெட் ஃபாரஸ்ட்டில் தான் இங்கே ஒழிஞ்சிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, இதை எடுத்தாச்சு. இப்போ போய் அந்த மிஷினை நம்ம கொடுக்கலாம். டக்குன்னு உடனே ஒரு லெவல் ஏறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஏறினா நல்லாயிருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி வேறு வாய் அதிகமாக வளருது ஏன்னு தெரில. ஓகே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் ஆன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, டேம் கேஸ்ட்ரோ டேட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, நேம் யுவர் ஃப்ரெண்டு. என்ன வைக்கலாம்? மரத்தை வெட்டுறதுனால உட்கட்டர்னு பேர் வச்சிடலாம். WOOD உட்கட்டர். ஓகே வச்சாச்சு, நேமும் கொடுத்தாச்சு, டிக்கு. 1500 XP தானா? ரொம்ப கம்மி கைஸ். டேம் ப்ரோண்டோசோர். என்ன இது, ப்ளூ பிரிண்டா? இல்லை கைஸ், ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இதாக கொடுத்துடலாம். ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தால் நம்ம காசு போட்டு வாங்க தேவையில்ல, இதுலேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி ஓகே, பிராண்ட் சார் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்ம வந்து கிபிள் செஞ்சு பிடிக்க போகிறோம். நம்ம எல்லா தடையும் நம்ம அடித்து தான் பிடிக்கிறோம், அடித்து இருக்கிறத போட்டு பிடிக்கிறோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கிபிள் செய்ய போகிறோம், அதுக்கான வேலையை கொஞ்சம் ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், கிபிள் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாச்சு. ராக் கேரட்டு, முட்டை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆமியோட முட்டை, கார்போனிம்ஸ் முட்டை எடுத்தாச்சு. இந்த மாதிரிலாம் 5 முட்டை இருக்குது, சாரி 4 முட்டை இருக்குது. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ராக் கேரட்டருக்கு ஒரு 20 எடுத்துடலாம். இதுலையே ராக் கேரட் இல்லை, வேறு ஏதாவது சீடு போட்டுடலாம். ஓகே, லாங்கிலே சீடு போடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீடும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் பாட்டிலெலாம் வேக வைக்க வேண்டியதான். சரி ஓகே, முட்டை தேவையில்லாத கவரெலாம் எடுத்துடலாம், தண்ணி பிடிச்சி வைக்கணும். ஃபைபர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஓகே, 5 முட்டை இருக்குது. இப்போ இதோட ராக் கேரட் வேற நான் மிஜபெரி இருக்குது, தண்ணி. ஓகே, விறகு போட்டு பற்ற வச்சுற வேண்டி தான் விறகுங்க. ஓகே, 49 விட்டு இருக்குது. ஓகே, ஃபயர் என்ன குக் ஆகலை, வேறு ஏதாவது தேவையா? ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைமேட் ஜெர்க்கி வேணும். ப்ரைமேட் நம்மகிட்ட இருக்கான்னு தெரில. ப்ரைமேட் வேணால் ஏதாவது அடித்து கொண்டு தான் வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா 200 மீட்டரில் ஒரு பிராண்ட் சார் காட்டிகிட்டு இருக்கு, அதை அடித்து அதுக்கு தேவையான ப்ரைமேட் அதுக்கிட்ட வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, என்னமோ இருக்குது. ப்ரைமேட் ஜெர்க்கி தான் கைஸ், 4 இருக்குது. நல்ல வேலை, நல்ல வேலை, நான் கூட இல்லைன்னு நினச்சேன். இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆல்ரெடி ஒரு கிவலும் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதையும் எடுத்து வச்சு எக்ஸ்பைரி டைம் எவ்வளோன்னு போடல, அதுக்குள்ள நம்ம பிடிச்சிடும் எக்ஸ்பைரி ஆகிறது இல்லை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா கிபிள் செய்ய ஆரம்பித்து விடலாம். ஓகே, பிரைமரி சட்னியும் போட்டுட்டு, ஓகே லைட் ஃபயர், ஆ குக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஐயா தெரியாமல் ஆரம்பிச்சுட்டேன், இதை விட்டுட்டு நம்ம போய் தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாம். நல்ல வேலை பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, ஊட்ட சுற்றி தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை இல்லை கைஸ், பக்கத்துலேயே அப்படியே டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃபில் கொடுத்தா வச்சு இப்போ போயிட்டு அதில் எல்லாத்துலேயும் வச்சு மறுபடியும் போட்டு விட்டுடலாம். குக்கிங் பண்ணிட்டு நம்ம பிடிக்கிறது அடுத்த வீடியோவில் காட்டலாம் கைஸ், ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடும். அதனால் இந்த வீடியோவை 10 மினிட்ஸோடு முடிச்சுக்கிட்டு 11 மினிட்ஸோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம குக் ஆகி இப்படி தான் குக் ஆகிட்டுருக்கு. சரி ஒன்று குக் ஆகட்டும் காமிக்கிறேன், சரி ஆல்ரெடி குக் ஆனதி காமிச்சிட்டேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். பாப்பா அம்மா.